கண்டிப்பாக நம்மளாம் வீட்டில் இது மாதிரி ஒரு குட்டி டேங்காவது வாங்கி ஒரு ரெண்டு ஃபிஷ்ஷாவது வாங்கி விட்டு வளர்த்திங்க வைங்களேன் ரொம்ப மைண்டுக்கும் ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு அப்படி பொழுது போகாமல் இருக்கிற டைமில் அது ஒரு ஆர்ட் மாதிரி நம்மளும் செய்யலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் லெஷ்மி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா எங்கள் பையன் ஒரு அழகான ஒரு ஃபிஷ் டேங் வாங்கி செட் பண்ணியிருக்கான் இதை பாருங்கள் இதை பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக இருக்குது ரொம்ப இதை பார்த்தோன்னே பாருங்கள் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃபிஷ் டேங்கு ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாகவே உட்காந்து அவனே அழகாக செட் பண்ணியிருக்கான் ஃபிஷ் டேங்க் வளர்க்குறது வந்து ஒரு ஆர்ட் மாதிரிதாங்க ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறான் இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப என்ஜாய்புலாக இருக்கும் இந்த தொட்டியில் பாருங்கள் என்னடா ரெண்டு மூணு செடி மட்டும் இருக்கே எல்லாம் ஆற்றுல வளர்கிற செடி மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதுங்க இதில் வந்து பத்து வகையான செடி இருக்குது ஃபிஷ்ஷு பாருங்கள் அஞ்சு வகையான ஃபிஷ் இருக்குது இந்த ஃபிஷ்ஷு எல்லாமே ரொம்ப சாஃப்டான ஃபிஷ்ஷு ரொம்ப அக்ரஸிவ் கிடையாது சண்டை போடாது ஒரு மீனை ஒரு மீனை கடித்து சாப்பிடாது ரொம்ப அமைதியாக கூட்டு குடும்பமாக சேர்ந்துருக்கு சொல்லப்போனால் ஸ்டோர் மாதிரி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிற குடும்பம் இந்த மீன் குடும்பம் அந்த பிளான்டெலாம் பாருங்கள் ஒவ்வொரு கடை கடையாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கினோம் இந்த ஃபிஷ் டேங்க் வைக்கிறதுனால வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரும் மேலே நம்ம வந்து சமையல் பண்ணுறது கோலம் போடுறது அது மாதிரி இது ஒரு ஆர்ட் தாங்க ஃபிஷ் டேங்க் வளர்க்குறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது அது ஒரு ஆர்ட் தான் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஃப்ரீ டைம்லாம் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூட வரும் இங்கே பாருங்கள் நம்ம கை வச்சு அப்படி ஃபிஷ்ஷு நம்ம கூடயே வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஃபிஷ் டேங்கில் அரவணா ஃபிஷ்லாம் கூட வளர்க்குறாங்க ஆனால் அரவணா ஃபிஷ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் வந்து கம்யூனிட்டி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இது வந்து பாருங்கள் டிஸ்கஸ் ஃபிஷ்ஷு இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படி கூட்டு குடும்பமாக நம்ம இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் ஒன்றை ஒன்றும் அடித்து சாப்பிடாது ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருக்கும் பாருங்கள் டெய்லி நமக்கு பொழுதுபோல்னா இது வளர்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம ஃபிஷ்ஷுக்கு செடிகளுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஃபுட்டு போடணும் செடிகளுக்குமே அதுங்களுக்கு எதுவோ சொல்லுவானே என் பையன் சிஓஓவோ சிடுஓவோ எதுவோ சொல்லுவான் டூன்னு சொல்லுவான் எனக்கு அது சரியாக தெரியல அதுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஊற்றுறான் தண்ணியில் தண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தோடனே இதில் ஃபிஷ்ஷெல்லாம் எல்லாம் போடக்கூடாது அதுக்கு நிறைய ஃபார்முலாலாம் இருக்குதுன்னு சொல்லுவான் அதை பற்றிலாம் நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக இந்த ஃபிஷ் டங்கே எப்படி பண்ணோம் இதுக்கு எவ்வளோ ரேட் ஆச்சு எல்லாமே ரொம்ப தெளிவாக அதில் சொல்கிறேன் நான் கேட்டு இது பாருங்கள் பிளான்ட் இதில் உள்ள செடி வளர்கிறதுக்காக உள்ள பிளான்ட் கேர் நியூட்ரிஷன் ப்ரீமியம் நியூட்ரிஷன் இது போடணும் அப்படியே ஏதாவது நம்ம ஒரு கை குழந்தை வளர்க்குற மாதிரி தாங்க இந்த ஃபிஷ் டேங்கு பிளான்ட் வளர்க்குறதெல்லாம் இது ஒரு ஆர்ட் தாங்க ரொம்ப இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோங்க இதை பார்த்து பார்த்து பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஒவ்வொரு நாளும் நம்ம அதை க்ளீன் பண்ணி வச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் மேலே இந்த ஃப்ளோட்டிங் பிளான்ட்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் இது சுற்றுறதே பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபிஷ் பாருங்கள் இப்படி கை வச்சு அப்படி நம்ம குடியே வருது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வரோம் பாருங்கள் இதுதான் ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது மிதக்கும் தாவரம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ பெரிய டேங்க் கூட வீட்டில் ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒரு டேங்க் வச்சு ஒரு ரெண்டு ஃபிஷ் கூட வச்சு வளர்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மைண்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி வளர்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ஆற்றுல குளத்தில் கிடைக்கிற செடி தானே அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ ஆற்றுல குளத்துலாம் இயற்கையாகவே தண்ணியில் வந்து இந்த செடிகளுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் ஓட்டு இருக்கும் அப்புறம் சூரிய வெளிச்சம்லாம் கிடைக்கும் அதனால் அது இயற்கையாகவே வளர்ந்துடும் ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற இந்த தொட்டியில் தண்ணி ஊற்றி வளர்க்கும் போது அதெல்லாம் கிடைக்காது அதுக்காக இந்த சன்லைட்டுக்காக இந்த லைட்டு வெளிச்சம் போடும்போது பிளான்ட்டு கொஞ்சம் நல்லா வளரும் ரெண்டாவது வந்து அதுக்கு ஓட்டுக்காக இந்த சிஓட்டு கிடைக்கிறதுக்காக இது போட்டிருக்கேன் அப்புறம் இந்த செடி வளர்கிறதுக்காக நியூட்ரிஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ஃபெர்டிலைசர் இது ஒரு டிராப்ஸ் ஊற்றுனா போகிறோம் இந்த மூணும் இருந்தால் தான் செடிகள் வந்து நல்லா வாடாமல் அப்படியே வளரும் இந்த தொட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆற்று மண் ஆற்று மண்ணிலுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து ரவ ரவையாக இருக்க மண் இதை விட பொடி மண் இருக்குது கொஞ்சம் பருமண்ணெல்லாம் இருக்குது அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து வாங்கினோம் அது தவிர கல் இருக்குது கல் பாருங்கள் இது ரொம்ப வெரைட்டியான நிறைய கல் இருக்குது கடைகளில் வாங்கினது இதெல்லாம் ஒவ்வொரு இடங்களில் வாங்கினது அது தவிர நாங்கள் பாவநாசம் ஆத்தங்கரையில் கூட எடுத்த கல்லுகளும் இதில் வச்சுருக்கோம் அது தவிர இதில் நிறைய வகையான செடிகள் இருக்குது அப்புறம் அந்த மரக்கட்டைகள் அதுவும் வச்சிருக்கோம் அப்புறம் நிறைய செடிகள் வச்சுருக்கோம் அது தவிர அந்த சீவோட்டும் வச்சுருக்கோம் அந்த சீவோட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் இந்த ஃபிஷ் டேங்குக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுன்னா ஃபில்ட்ரு தான் அந்த ஃபில்ட்ரு இருந்தால் தான் ஃபிஷ் டேங்கு நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் இந்த ஃபிஷ் டேங்குக்கு ஃபில்ட்ரு கண்டிப்பாக தேவை இந்த ஃபில்ட்ரு பற்றி என்னென்ன டீட்டெயில் எல்லாமே என்னோடய அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் இந்த செடி வந்து உள்ளே இருக்கிற செடி மட்டும் இல்லாமல் மேலே பாருங்கள் இந்த மாதிரி மிதக்கிற செடிகளும் தனியாக வாங்கியிருக்கோம் இந்த செடிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல அது குளத்தூரில் போய் தான் நிறைய கடைகளில் ஏறி இறங்கி வாங்கினோம் இந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஆர்ட்டாக நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஒரு மாதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எங்கள் பையன் இந்த டேங்கு இது உள்ளே போட்டிருக்க மண் கல் இதில் உள்ள ஃபிஷ்ஷு இதில் என்னென்ன பிளான்ட் இருக்குது அப்புறம் இந்த சிவோட்டு இந்த டேங்குக்கு தேவையான மோட்ரு அப்புறம் உள்ளே என்னெல்லாம் ஃபெர்டிலைசர் போட்டிருக்கோம் இந்த டே ஃபிஷ்ஷுக்காகவும் இந்த பிளான்ட்டுக்காகவும் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னோட அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தினா உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லக்ஷ்மி டி சேனலுக்கு எழுதுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஃபிஷ் டேங்கோட டீட்டெயிலு அதனுடைய ரேட்டு எல்லாமே சொல்கிறேன் லக்ஷ்மி டி சேனலுக்கு உங்களோட கமெண்ட் என்னென்னு மறக்காமல் எழுதுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டேங் திட்டிங்க